ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, தக்காளி சாதம் தான் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளானது. அதே மாதிரி ஒரு டைம் இதை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி வீட்டில் அனைவருமே கேட்பாங்க, உங்களுக்கும் வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம செய்கிற மெத்தடை நீங்கள் செஞ்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியே செய்ய ஆரம்பிச்சுருவீங்க. நான் இதுக்கு தேவையான பொருட்களை மட்டும் நான் சொல்லிடுறேன். நான் வந்து பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில், ரெண்டு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு 10-20 பூண்டு வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக தாளிக்கிறது கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாய். அதே மாதிரி தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா பழமாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 4 பேர்த்துக்கு சமைக்கிறதுனால நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நல்லா பழமாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம தக்காளி சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மசாலா என்னென்னு பார்த்திங்கன்னா நான் அதையும் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி சாதம் வடித்த இதில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் செய்யலை, எல்லாம் ஒன்றா போட்டு நான் செய்ய கிடையாது. ஆல்ரெடி சாதத்தை வடித்து வச்சுட்டேன். நம்ம நார்மலாக சட்டியில் போட்டு வடிக்கிற மாதிரி வடித்து வச்சுட்டேன். கொஞ்சம் வந்து ரொம்ப குழைய விட்டுறாதீங்க சாப்பாடை, ஏன்னா குழஞ்சிச்சின்னா ஒரு மாதிரி தக்காளி சோறு வந்து கொழக்கலன்னு ஆகி போயிடும். ஸோ கொஞ்சம் பறக்க பறக்கையாக அந்த மாதிரி வடித்து வச்சுக்கோங்க. இப்போ கடாய் காஞ்சிருச்சு, நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஸோ எண்ணெய் ஹீட் ஆன உடனே 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து. இதில் நீங்கள் முந்திரி பருப்பு போடணுனாலும் போட்டுக்கலாம், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வேணாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் நார்மலாகவே தாளிக்கலாம். இப்போ இது கூட நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். ஸோ 1/2 ஸ்பூன் சோம்பு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை, ஸோ கடுகு, சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி தொக்கு நீங்கள் வந்து தக்காளி சோத்துக்கு ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா வெங்காயம் இல்லாமல் நீங்கள் ரெடி பண்ணலாம், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம், வேணாட்டி வெறும் தக்காளி கூட போட்டு. ஸோ நம்ம இப்போ கடுகு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் போடுறதுக்கு பதுவாக. இப்போ இது கூட நம்ம வந்து அந்த பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இந்த பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நம்ம என்ன தான் வந்து பிரியாணி இலை அப்புறம் அந்த மசாலா இதெல்லாம் போட்டு செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது பிரியாணி மாதிரி தான் இருக்கும், தக்காளி சாதம் மாதிரி இருக்காது. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஸோ தக்காளி சாதம் மாதிரி நல்லா தெரியும். அதே மாதிரி வீட்டில் எல்லா பேருமே குழந்தையிலேருந்து எல்லா பேருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டாலும் சரி, டிஃபன் பாக்ஸ்லேருந்து எல்லாமே காலியாக வரும் அந்தளவுக்கு இது டேஸ்ட்டு இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இப்போ வந்து தக்காளியை இது கூட சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு நான் ஆல்ரெடி சாதத்தில் உப்பு போட்டு வடித்து வச்சுருக்கேன். நம்ம இதுக்கு மட்டும் இந்த தக்காளி தொக்குக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். நான் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க கிடையாது. ஆல்ரெடி நம்ம 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் பொடி போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி. ரொம்பவும் நிறையா போட்டுறாதீங்க, அப்புறம் கலர் ரொம்ப சேஞ்ச் ஆயிரும்.
இது நல்லா வந்து mix பண்ணி விடுங்க. அதே மாதிரி அடுப்பு வந்து ஹெவியா வச்சிராதீங்க. சோ நார்மலா சிம்லயே வச்சிருங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த தக்காளியோட அந்த சார் எல்லாம் இறங்கும். நம்ம ஹெவியா வச்சிட்டோம்னா சார் பூரா நல்லா வத்தி போயிடும். சிம்ல வச்சோம்னா அந்த சார் இறங்கும் போது தக்காளி நல்லா மசிய ஆரம்பிச்சிரும். அதுக்காக தான் இது ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும் மூடி வச்சிட்டு அதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாத்தீங்களா நான் சொன்ன மாதிரியே தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி தக்காளி நல்லா மசிய ஆரம்பிச்சிருச்சு. சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஒரே ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊத்திக்கலாம். ஏன் தண்ணி ஊத்துறேன்னு கேட்டிங்கன்னா இந்த தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா வந்து கொலையா வெந்துரும். சோ நம்ம வந்து அது செய்யும்போது சாதத்துல போட்டு பிணையும் போது நல்லா இருக்கும். அந்த தக்காளி இதெல்லாம் வந்து நம்ம வாயில படவே படாது, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். அதுக்காக தான் அதே மாதிரி தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கிடும் உங்களுக்கு. ஸோ ரொம்பலாம் ஊற்ற வேணாம், ஒரே ஒரு டம்ளர் மட்டும் நீங்கள் ஊற்றினா போதும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வதக்கியாச்சு, இருந்தாலும் இந்த கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது பார்த்திங்களா. இப்போ இந்த தண்ணியில் கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிச்சுன்னா அது நல்லா மைய வதங்கிடும். அதுக்காக தான் இது ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்பப்போ இதை எடுத்து அடிப்பிடிக்காத அளவுக்கு கிண்டி விட்டுட்டே இருங்க. இது நல்லா வதனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணி அப்படி வத்த ஆரம்பிச்சிருச்சு. இன்னமும் இது நல்லா வந்து வத்தணும். ஸோ நல்லா ஒரு கிரேவி பக்கத்தில் வரணும். அப்போ தான் வந்து நம்ம சாதம் கிளறும் போது சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் வந்து குக்கர்லேயும் செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்மளுக்கு மிச்சமானாலும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் இது போட்டிருக்கனால ஒரு 15 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், அந்தளவுக்கு தாங்கும். இதே நீங்கள் வெங்காயம் போடாமல் வெறும் தக்காளி மட்டும் வச்சு செஞ்சீங்கன்னா ஒரு மாதத்துக்கு தாங்கும். நம்ம வேணுன்றப்ப அப்பப்போ லைட்டாக சூடு பண்ணி நம்ம சாதம் கிளறி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இது டிராவலுக்கு போகும்போதும் சரி, இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டிருக்கனால ஒரு 2 மணி, இப்போ காலையில் 8 மணிக்கு செய்கிறோமா, ஒரு 2 மணி வரைக்கும் தாங்கும். இப்போ வெங்காயம் போடாமல் செஞ்சோம்னா சாயந்தரம் ஒரு 5 மணி இல்லை 6 மணி வரைக்கும் தக்காளி சாதம் நல்லா தாங்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வெங்காயம் போடுறதுனால வெங்காயம் லேட்டாக தண்ணி விழுக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் சாதம் கெட்டு போகிறது காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இது நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நான் வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் நல்லா வந்து ஸோ ஃபுல்லாக வந்து நல்லா வத்திருச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படி லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்கோங்க. தக்காளி சோத்துக்கு இந்த நெய் ஊற்றி செஞ்சோம்னா செம்மையாக இருக்கும். ரொம்பலாம் கிடையாது, 2 ஸ்பூன் மட்டும்தான். நெய் ஊற்றினதுக்கப்புறம் லைட்டாக ஒரு வதக்கு, அவ்வளோதான் நம்ம தக்காளி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாதத்தை எடுத்து வச்சுருக்குறோம். அதுக்கு வேணுன்ற அளவு மட்டும் அதை போட்டு இந்த கிரேவியை போட்டு நீங்கள் கிண்டிக்கோங்க. அந்த நெய்யை ஊற்றினதுக்கு அதுக்கும் இந்த தக்காளி இந்த பூண்டு ஸோ இதோடய வாசனைனா நல்லா கம்ம கம்மன்னு வருது. லைட்டாக இதுக்கு மேலே கொத்தமல்லி, இன்னும் மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள் அவ்வளோதான். இப்போ வாங்க நம்ம சாதத்தை இதோட போட்டு கிண்டிடலாம். பாருங்கள் சாதத்தை போட்டால் நீங்கள் இதிலே வந்து பிரியாணி அரிசிலையும் பண்ணலாம், அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தக்காளி வந்து நறுக்கி போட்டு செய்யலைனாலும் மிக்சியில் நல்லா பேஸ்ட் பதத்தில் அரைச்சி போட்டு செஞ்சாலும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இதை செஞ்சோம்னா சாதம் வந்து நல்லா பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்கும். தக்காளி சோறு இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நான் நல்லா வந்து கிளறிட்டு எடுத்துட்டேன்.
ஸோ பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து நீங்கள் வந்து தனி மிளகாப்பொடியில் வந்து கொஞ்சம் காஷ்மீரி சில்லி மொடி அதையும் கலந்து போட்டிங்கன்னா இன்னும் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கம்ம கம்மன்னு வாடை வருது. இது கூட சைட் டிஷ் நீங்கள் எது வச்சு சாப்பிட்டாலும், சிப்ஸு, வடகம், ஸோ இந்த மாதிரி நீங்கள் எது வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்து நீங்கள் இதை விடவே மாட்டீங்க. நீங்கள் என்ன தான் நார்மலாக குக்கரில் பண்ணுறதா இருந்தாலும், ஸோ இந்த மாதிரி பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இனிமேல் அந்த மாதிரி மறந்துடுவீங்க, இந்த மாதிரியே பண்ணுவீங்க. அதே மாதிரி நான் இப்போ இதில் இந்த தக்காளி தொக்கும் பாருங்கள் மிச்சம் இருக்குது. நான் இதை எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஒரு 15 நாளைக்கு இருக்கும் இது. ஸோ நம்ம சாதம் ஏதாவது மீதமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம சூடு பண்ணி இதோட கலரிட்டோம்னா நல்லா டேஸ்ட் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இருக்கும் இந்த டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.